வெல்கம் டு ஆலந்தூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஆலந்தூரில் இருக்க அக்கா கடை. இது எங்கே இருக்குன்னா, கிரைஸ்ட் சர்ச் ஆலந்தூரில் வாசப்படியில், சர்ச்சுக்கு வாசப்படியில் இருக்குது. எதிர்க்க வந்து கிருபா ஸ்கூல், பழைய கிருபா ஸ்கூலோ ராமாஞ்சி ஸ்கூலுக்கு எதிர்க்க இருக்குது. அங்கே வந்து தோசை சாப்பிட்டேன் நேற்று. ஸ்பெஷல் என்னென்னா, முடக்கத்தான் கீரை தோசை. அது வேறு எங்கேயும் அந்த மாதிரி தோசை போட்டு தரதில்ல. முடக்கத்தான் கீரையை அரைச்சி அதை தோசையாக ஊற்றி தராங்க. அதுக்கு ரெண்டு சட்னி கொடுத்தாங்க, அது சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, வேறு எங்கேயுமே அதுமாரி தரல. அடுத்ததாக வந்து நான் கம்பு தோசை சாப்பிட்டேன். கம்பு தோசையும் வந்து வேறு எங்கேயும் போடுறதில்ல, இங்கே கம்பு தோசை கொடுத்தாங்க, அதையும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பொடி தோசை கொடுத்தாங்க. பொடி தோசைக்கு வந்து சிக்கன் குருமா கொடுத்தாங்க, அதுவும் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி சாப்பிட்டேன், சப்பாத்தியும் நல்லா இருந்தது, குட். அவங்க இட்லியும் வச்சுருக்காங்க, தோசை போடுறாங்க, முட்டை கலக்கி போடுறாங்க, எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது. ஓம்லியாக செய்கிறாங்க, அவங்க ஒரு 10 வருஷமாக செய்கிறாங்க. நான் வந்து முன்னாடியே வந்து 2-3 வாட்டி இட்லிலாம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன், எல்லாமே நல்லாயிருக்கு. அவங்க வந்து எதுவுமே மிக்ஸ்டில், எல்லாம் ஓம்லி ஃபுட் எல்லாமே பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஆலந்தூர் எம்கேஎன் ரோட்டில் வந்தீங்கன்னா அந்த சர்ச்சு வாசப்படியில் விற்கிறாங்க, அக்கா கடை, ஆலந்தூர் அக்கா கடை தோசை கடை. அது மிஸ் பண்ணாதீங்க. எனக்கு பிடிச்சது என்னென்னா, முடக்கத்தான் கீரை தோசை. வேறு எங்கேயுமே சாப்பிட்டதில்லை. அது வந்து ஹெல்த்தி ஃபுட்டு. முடக்கத்தான் கீரையை தோசையாக அரைச்சி, கீரையை அரைச்சி தோசையை தராங்க, மிஸ் பண்ணாதீங்க. லொக்கேஷன் எங்கன்றதை சொல்கிறேன். டுவர்ட்ஸ் எம்கேஎன் ரோட்டில், மெட்ராஸ்கே ஹோட்டலுக்கு முன்னாடி, ராமாஞ்சி ஸ்கூலுக்கு ஆப்போசிட். பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய் ஃப்ரம் தாமஸ்.